பொம்பளை பசங்க எனக்கு நல்லா படிக்கணும்னு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தேன். 7 வருஷமாக எதுவுமே தெரியல. எதனா ஒரு கல்யாணம் நோட்டீஸ் கொடுத்தா கூட எழுத்து கூட்டுறாங்க. தமிழை இங்கிலீஷும் சுத்தமாக தெரியல, மேக்ஸும் சுத்தமாக தெரியல. என் பிள்ளை 8வது படிச்சுட்டு இருந்தான், சரியாக படிக்காததுனால பாதிலே நின்ட்டான். குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு கோல் வச்சு சொல்லிக் கொடுப்போம். இப்போ இந்த மாதத்துக்கு கூட்டல் தான் கோல்னா, இப்போ ஒரு புத்தகத்துலேருந்து அவன் ஒரு கணக்கு போடுறான்னா, அவன் அதை நல்லா போட்டுட்டான்னா அது மட்டும் அவன் கோல் அடைஞ்சிட்டான்னு நாங்கள் நினைக்க மாட்டோம். அப்படி அவன் அந்த ஸ்கில்லை அடையலைனா அந்த பையனுக்கு தனி கவனம் கொடுத்து திரும்பவும் அந்த குழந்தைய சொல்லி கொடுத்து அந்த ஸ்கில்லை அடைஞ்ச உடனே ஸ்கில் சாட்னு ஒரு அட்டையில் நாங்கள் டிக் போடுவோம். அப்படி அந்த ஸ்கில் சாட்டில் டிக் போடும்போது அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுவான். பியூரிகா டியூஷனுக்கு வந்த பிற்பாடு நல்லா படிக்குது, தமிழுக்கு நல்லா படிக்குது. இப்போ இங்கிலீஷ் தெரியாமல் இருந்தது, இப்போ நல்லா படிக்குது. இப்போ 2 வருஷமாக நல்லா படிக்கிறாங்க. December 2011 அம்மாவும் நானும் நெர்குணம்பட்டி கிராமத்தில் இருக்கிற யுரேகா முழு நேர பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தோம். அங்க குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே அதே கிராமத்தை சேர்ந்தவங்களோ இல்ல பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்களோ தான். அதனால அவங்களால குழந்தைங்களை சுலபமா புரிஞ்சுக்க முடிஞ்சது. 2வது வகுப்புல கணித ஆசிரியர் எப்படி சில குழந்தைங்கனால அந்த வகுப்புக்கு ஏத்த கணக்கு சுலபமா போட முடிஞ்சது, சில குழந்தைங்கனால போட முடியலன்னு காமிச்சாங்க. போட முடிஞ்ச குழந்தைங்களோட ஸ்கில் சாட்ல உடனடியாக டிக் மார்க் போட்டுடுவாங்க. முடியாத குழந்தைங்களுக்கு தனி கவனம் செலுத்தி ரொம்ப ஆர்வத்தோட புதுமையான அணுகுமுறைகள் உபயோகிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோல பாத்திருப்பீங்க. அப்புறம் 6வது வகுப்புல அறிவியல் பாட வகுப்புக்கு போயிருந்தோம். அங்க ஆசிரியர் அறிவியல் பாடங்களை நடைமுறை உதாரணங்கள் காட்டி ரொம்ப உற்சாகமா சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஆக மொத்தம் ஆசிரியர்களோடும் குழந்தைங்களோடும் உற்சாகத்தை பார்க்கவும், அவங்க கல்விக்கு யுரேகா பள்ளிக்கூடங்கள் ரொம்ப சிறப்பான மேடையா அமைஞ்சிருக்கிறத பார்க்கவும் ரொம்ப மன நிறைவா இருந்தது. ஜெயந்தி நடராஜன் அவர்கள், மணி பெரிய கருப்பன் அவர்களும் வேறு கிராமங்கள்ல இருக்கிற யுரேகா பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. அசோசியேஷன் ஃபார் இந்தியாஸ் டெவலப்மெண்ட் ஆர் எய்ட் கொலம்பஸ் சாப்டர் யுரேகா ப்ராஜெக்ட் கடந்த 2 வருடங்களா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அசோசியேஷன் ஃபார் இந்தியாஸ் டெவலப்மெண்ட் இந்தியால எல்லா பகுதிகளிலும் குழந்தைகள் கல்வி மட்டும் இல்லாம வேளாண்மை, கிராம வளர்ச்சி, மகளிர் அதிகாரம் மற்றும் பல துறைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. தமிழ் சங்கம் எய்டுக்கும் யுரேகாக்கும் மொத்தமா இது வரைக்கும் $10,000 நன்கொடையா வழங்கியிருக்காங்க. அதுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.